நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம சேனலில் கருவேப்பிள்ளை சட்னி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிள்ளை சிறிதளவு, சின்ன வெங்காயம், துருகிய தேங்காய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், புளி சிறிதளவு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் நல்லது, இல்லாத பட்சத்துக்கு தூள் பெருங்காயம் பயன்படுத்திக்கிறோம். இது மிகவும் ஆரோக்கியமான சட்னி, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. பேன் அடுப்பில் வச்சாச்சு. நம்ம கடலெண்ணெய் பயன்படுத்துகிறோம். கடலெண்ணெய் ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று, நீங்களும் கடலெண்ணெய் பயன்படுத்துங்க, சுவையாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே சிறிதளவு உளுந்து இதில் சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொரியட்டும், நல்ல ஒரு பொன்னிறமாக வரட்டும், அப்போ தான் நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். உளுந்து நல்லா பொன்னிறமாயிருச்சு. நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கிறோங்க. நல்லா கிண்டி விடுங்க எல்லா பக்கமும் வெங்காயம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க நேரத்திலே எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை சேர்த்துக்கிட்டு எல்லாம் ஒன்றா கிண்டுங்க. கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் அதை தூள் பண்ணி இதிலோடு சேர்த்துக்கலாம். நம்ம தூள் பெருங்காயம் வச்சுருக்கிறதுனால அதை கடைசியில் தான் கொஞ்சம் நேரத்தை கழித்து போடணும்னு பார்க்குறோம். வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிள்ளை இலையை இதோட சேர்த்துக்கிறோங்க. கருவேப்பிள்ளையை நல்லா வதக்குங்க. நல்ல மொறுமொறுன்னு வராட்டினாலும் கூட அதனுடைய ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்குனியா தான் சட்னியோட சுவை நல்லா இருக்கும். அதனால் நல்லபடியாக அதை வதக்குங்க. கருவேப்பிள்ளை சட்னி நம்ம வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் செய்து சாப்பிட்றது மிகவும் அவசியமானது. கண் பார்வைக்கு அவசியம், உடல் சூட்டுக்கு அவசியமாகுது, தலை முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு உதவுது. ஆகையினால் வாரம் ஒரு முறையாவது நீங்கள் இதுபோல் சட்னி, ஆரோக்கியமான சட்னியை செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கும் கொடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை சிறிதளவு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தூள் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் வெங்காயம் போடும்போது அதையும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கியிருந்துருக்கலாம். தூள் பெருங்காயங்கிறதுனால இப்போ கடைசியாக நாங்கள் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிள்ளை ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம துருகி வச்சுருக்கிற தேங்காயை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட நல்லா சேர்த்து வதக்குங்க. தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிடம் வதக்கினா போதும். சிறிதளவு கல் உப்பு இதோட சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பில் இருந்து இறக்கிடுங்க. இந்த மாதிரி பக்குவமாக வரும்போது பாருங்கள், கருவேப்பிள்ளை வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது இதோட அடுப்பு அமர்த்திட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். சுவையான கருவேப்பிள்ளை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நமக்கு வேண்டும்னா கூட இதில் தாளிச்சு ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்குறோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம் சிறிதளவு. எண்ணெய் காஞ்ச உடனே சிறிதளவு கடுகு இதில் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் ஊற்றினா ரெடி ஆயிடுச்சு சட்னி.
சுவையான ஆரோக்கியமான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். கெட்டியாக இருந்துச்சுன்னா வெரைட்டி ரைஸுக்கும் கூட சாப்பிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்களை அனைவரும் சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான சட்னி. வீட்டில் நீங்களும் வாரம் ஒரு முறை இது மாதிரியான சட்னியை செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.